ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 9th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டைமில் வந்து எஸ்எஸ்ல இருக்கிறது, இதில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் பார்க்க போகிறோம். அது என்ன லெசன் பார்க்கலாம்? ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, செகண்ட் லெசன் பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு. இதில் வந்து சிந்துவெளி நாகரிகங்கள் அந்த டாப்பிக்கில் மட்டும் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த செகண்ட் லெசனில் சிந்துவெளி நாகரிகம் இருக்கிற டாபிக் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 11th நியூ புக்கில் இதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம்ன்ற டாப்பிக்கை வந்து நான் போட்டிருக்கிறேன். அதுவும் நியூ புக்கில் உள்ளது தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் உள்ள நிறைய இது வந்து இதில் வந்து அப்படி ரிப்பீட்டட் ஆகிருக்குது. ஸோ அதனால் சிந்துவெளி நாகரிகம் ஃபுல் டைட்டிலும் வந்துட்டு ஃபுல் டாப்பிக்கும் வந்து முடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருந்தது. ஸோ இதுவும் அப்படியே இந்த வேர்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு 11th நியூ புக்கில் இருக்குது. அதுதான் மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கா ஜென் டோர், வடக்கே ஷோர்டுகை, கிழக்கே வந்து ஆலம்கீர்பூர், அடுத்ததாக தெற்கே வந்து டைமாபாத். இதை தான் வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட இதுன்னு சொல்கிறாங்க, எல்லைகள்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்தெந்த ஊரில் இருக்குது இப்போ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்காங்க இந்தியாவில். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள், அதாவது சிந்துவெளி நாகரிகம் முக்கிய பகுதிகள் அப்படின்றப்ப குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா இந்த நாளையும் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து இந்த ஒரு பாக்ஸில் கொடுத்துருங்க, ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் வந்து ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாகரிகம் வந்து சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் இதை சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக இப்போ வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் என்றே அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த சமவெளி அப்படிங்கிற வேர்டு வந்து கட் பண்ணிட்டாங்க, ஏன்னா சிந்து நதிக்கு அப்பாலும் இது பரவி இருக்கிறதுனால. மொகஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் வந்து ஒரு முக்கியமான கட்டுமானமாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாபெரும் குளியல் குளம் எங்கே இருந்ததுன்னு கேட்டால் மொகஞ்சதாரோவில். அடுத்ததாக உலோக கருவிகளும் ஆயுதங்களும் இந்த ஹெட்டிங்க்கு கீழே இரும்பின் பயனை வந்து ஹரப்பா மக்கள் அறியவில்லை, இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை. அடுத்ததாக அவர்கள் வந்து மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் தொழில்நுட்பம் தெரிந்தது என்பதை காட்டுகிறது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நடனமாடும் பெண்ணின் சிலை எங்கே கிடைச்சது அப்படின்னு கேட்டால் மொகஞ்சதாரோவில். அடுத்ததாக செம்மணிக்கல் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பேர் வந்து ஹர்னிலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். மொகஞ்சதாரோவில் வந்து இந்த பெருங்குளம் இருந்ததை பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நடனமாடும் பெண்ணின் சிலை, இதுவும் வந்து மொகஞ்சதாரோவில் தான் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து மதகுரு அல்லது அரசன் அப்படிங்கிற ஒரு சிலையை எடுத்திருக்காங்க, இதுவும் வந்து மொகஞ்சதாரோவில் தான் எடுத்திருக்காங்க. இது கிடைச்ச இடங்கள் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஹோர்சரி செரட் பிளேடுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வந்து ஹரப்பா பகுதியான ஷிகர்பூர் மற்றும் குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஹரப்பா நாகரிக இடைக்கற்கள். அடுத்ததாக செம்பு தராசு, இதுவும் வந்து மொகஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அடுத்ததாக கனசதுரமான செட் எடைகள் கிடைத்துள்ளன, இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். அடுத்ததாக தராசுகளுக்கான செம்பு தட்டுகள் கிடைத்துள்ளன, எடைகள் வந்து அவர்களுக்கு இரட்டிமான எண்முறை அதாவது பைனரி பற்றி தெரிந்ததை காட்டுகின்றன. ஸோ இதுவும் உங்களுக்கு 11th புக்கில் அப்படியே இருக்கும், அந்த வேர்ட்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பைனரி முறை பற்றி அவங்க தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 11th படிச்சுட்டு 9th புக் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன், செம்பில் வார்க்கப்பட்ட நடமாடும் பெண் சிலை, இந்த இரண்டுமே வந்து மொகஞ்சதாரோவில் கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த மதகுரு அல்லது அரசனோட இதுவும் நடனமாடும் பெண்ணோட சிற்பமும் இது ரெண்டுமே வந்து கிடைச்சது மொகஞ்சதாரோவில் தான். ஸோ மதகுரு அரசன் இந்த சிலை வந்து மாக்கல்லில் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, நடனமாடும் பெண்ணோட சிலை வந்து செம்பில் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன மெட்டீரியலில் பண்ணாங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மதம் அப்படின்ற ஹெட்டிங் கீழே வந்து சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே அங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, தென்னிந்தியாவின் பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகள் காணப்படும் கோட்டுருவ குறியீடுகள், இது வந்து சிந்துவெளி எழுத்துக்களை ஒத்திருப்பதும்
தமிழக ஊர் பெயர்கள் வந்து பாகிஸ்தானின் சிந்து பகுதி ஊர் பெயர்கள் ஒத்துள்ளமையும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் உள்ள உறவை வந்து கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவில் முதுமக்கள் தாளிகளில் காணப்படுற கோட்டுருவ குறியீடுகள் இது வந்து தமிழக ஊர் பெயர்களோடையும் பாகிஸ்தானோட சிந்து பகுதிகளோட பெயர்களையும் ஒத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அருட்தந்தை ஹென்றி ஹெராஸ் அவரும் அஸ்கோ பர்போலா, அடுத்ததாக ஐராவதம் மகாதேவன் இவங்க மூணு பேரும் வந்து சிந்துவெளி எழுத்துக்கும் திராவிட தமிழ் மொழிக்கும் இடையே வந்து ஒற்றுமை நிலவுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம், இந்த மூணு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹென்றி ஹெராஸ், அஸ்கோ பார்போலா, ஐராவதம் மகாதேவன். இவங்க வந்து மொழியை பற்றி அதாவது சிந்துவெளி எழுத்துக்கும் திராவிட எழுத்துக்கும் ஒன்று போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இங்கே கீழே வந்து தமிழகத்தின் பண்டைய நகரங்களான கீழடி, அரிக்கமேடு, உறையூர் போன்றவை இந்தியாவின் இரண்டாவது நகரமய காலகட்டத்தில் தலைத்தோங்கின. இந்த நகரங்கள் வந்து சிந்துவெளியின் நகரங்களிலிருந்து பெரிதும் மாறுபட்டுள்ளன. இந்த நகரங்கள் வந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்து சுமார் 1200 ஆண்டுகள் கழித்து உருவானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லையா, கீழடியில் வந்து எடுக்கப்பட்டதில் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் முற்பட்ட காலம் கீழடியோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு அன்லைன் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம் அப்படிங்கிறாங்க, கேட்டிருக்காங்க, பிக்டோகிராஃபி. செகண்ட் க்வெஸ்சன், எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை வந்து மம்மியாக்கம் எனப்படுகிறது. மூணாவது க்வெஸ்சன், சுமேரியர்களின் எழுத்து முறை வந்து க்யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுது. நாலாவது, ஹரப்பர்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்டால் குதிரை மற்றும் இரும்பு பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அஞ்சாவது க்வெஸ்சன், சிந்துவெளி மக்கள் வந்து லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை வந்து நடனமாடும் பெண்ணின் சிலை. ஸோ அந்த மெழுகு உருக்கி பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்ஸ்னாலே மெழுகு தான், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து சிந்துவெளி மக்கள் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆறாவது வந்து, மெசமடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அங்காடிகளுடைய நாகரிகம் ஆகும். அடுத்ததாக சீனர்கள் ஹைரோகிளாபிக்ஸ் முறையை வளர்த்தெடுத்தார்கள். அடுத்ததாக வந்து யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னர் வளைகுடாவில் கலக்கின்றன. அடுத்ததாக ஃபோர்த் பாயிண்ட் வந்து, பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுநர் ஆவார். இதில் வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன் மட்டும்தான் கரெக்டு, பாபிலோனிய அரசரான ஹமுராபி வந்து பெரும் சட்ட வல்லுநர் ஆவார். ஏழாவது க்வெஸ்சின், அதே மாதிரி கொடுத்துட்டு எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து சீனர்கள் வந்து வெடிமருந்தை கண்டுபிடித்தனர், இதுதான் வந்து சரியானது. எட்டாவது க்வெஸ்சின், பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த நான்கு நாகரிகங்களின் சரியான காலவரிசை கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும்போது சுமேரியர்கள், அங்காடியர்கள், பாபிலோனியர்கள், அடுத்ததாக அசிரியர்கள், இந்த நாலு தான் வந்து கரெக்டானது. அடுத்ததாக ஒம்பதாவது க்வெஸ்சின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. மெசபடோமிய நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சம காலத்தவர் ஆவர். அதற்கு காரணம் வந்து அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெழுகாவிலிருந்து வந்த கப்பல் பற்றி கூறுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கூற்று காரணமும் இரண்டுமே வந்து சரியானது, ஆனால் சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபிலிப்ஸ் பார்க்கலாம். டேஸ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லால் ஆன மிகப்பெரிய உருவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஸ்பிங்ஸின் அப்படிங்கிறது தான் அந்த உருவம். அடுத்ததாக எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் டேஸ் சார்ந்த முறை வந்து டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஹைரோக்ளிப்பிக், இதுதான் வந்து அதோட முறை. அடுத்ததாக டேஸ் என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஹமுராபியின் சட்ட தொகுப்பு. நாலாவது க்வெஸ்சன், சவு அரசின் தலைமை ஆவண காப்பாளர் வந்து லாவோட்ஸு. அஞ்சாவது க்வெஸ்சன், ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள டேஸ் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து சுடுமண் உருவங்கள். அடுத்ததாக சரியான குற்றை தேர்ந்திருக்கவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் சரியானது வந்து க்யூனிஃபார்ம் குறிப்புகள் வந்து கில்காமெஷ் காவியத்துடன் தொடர்புடையவை. ரெண்டாவது க்வெஸ்சனில் சரியானது வந்து பழங்கால எகிப்தில் வந்து அமோன் கடவுளின் அரசனாக கருதப்பட்டார். அமோன் அப்படிங்கிறவர் வந்து கடவுளோட அரசனாக கருதப்பட்டார். அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பாரோ அப்படிங்கிறது வந்து எகிப்திய அரசர். பாப்பிரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வகை புல். பெரும் சட்ட வல்லுநர் அப்படிங்கிறது வந்து ஹமுராபி.
கில்காமிஷ் அப்படிங்கிறது வந்து பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம். பெருங்குளம் அப்படிங்கிறது காணப்பட்டது மொஹஞ்சதாரோவில். ஸோ இதில் இருக்கிற இது அவ்வளோதான். நைன்த்தில் நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டைமில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற இந்த ஒரு 4-5 pages இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு வாசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கிறதையும் புக் பேக்கையும் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் இந்த புக்கில் உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. 6th நியூ புக்கில் அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் இருக்குது. ஸோ நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.